மே ஜூன் மாத வல்லினம் இணைய இதழில் எழுத்தாளர் ஷியாமலா கோபுவின் கோட்ட வூடு என்னும் சிறுகதை ஒலிவடிவும். சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கோட்டை வீட்டுக்கு முன்னால நின்றுட்டு இருந்தேன். பதின் பருவ பெண்ணின் பிழை மசுர போல பொச பொசன்னு விரவி இருந்த இருட்டு ராபூரா நிழல விழுங்கி இருக்க அப்போதான் தெரிய தொடங்கி இருக்கும். நெனப்பு தப்பினவன் மனச போல சூரிய வெளிச்சம் பரவ தொடங்கி விடிய கால நேரம். வெத்தலைய பாக்கோட மென்னிசா வச்சு எச்சிலோட முழுங்கிட்டு திண்ணல கால் நீட்டிட்டு உட்கார்ந்துக்கிற கிழவிய போல பல ஆளுங்களையும் காலங்களையும் முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. வானத்தை தொடுற மாதிரி ஒசந்திருந்த அந்த கோட்டை வீடு இதோ இப்ப கூட விருத்தாம்பாவை முழுங்க போகுதான். விருத்தாம்பா என் பெரியப்பன் பொண்டாட்டி, இந்த ஊர்கிட்ட இழுப்பு சாவியை கொத்துல வச்சிட்டு இருக்கிற ஆளு. என்ன பார்க்கணுமா, ஒருக்கா ஒரு எட்டு வந்து என்னை பார்த்துட்டு போச்சொல்லுன்னு ஆள் மேல ஆள் விட்டுட்டு இருக்கு. என்னோட அப்பனை அம்மாவை பாக்கியம் பெரியம்மாவை இளையவன் பெரியப்பாவன்னு எல்லாரையும் பார்த்துட்டுது. என்ன பார்க்க இன்னும் என்ன இருக்கு? ஹா ஹான்னு அங்க ஆர்மா சிரிக்கிற மாதிரி ஏதோ பறவைங்க சிரிக்குதுங்க. வேப்ப மரத்துக்கிடையில சத்தம் கேக்குது. ஆளக்காங்கல கூடவே எச பாட்டா கீங் கீன்னு வேற ஏதோ பறவைங்க கத்துது. வீட்டுக்கு முன்னாடி இந்த காஞ்சனாங்குளத்து படித்துறையில உட்காந்துக்கிட்டு நானும் என் அம்மாவும் இப்படித்தான் மாத்தி மாத்தி ஏதாச்சும் பேசிட்டு இருப்போம். சமயத்துல இடுப்பு குடத்தோட தண்ணி எடுக்க வரும் பாக்கியம்மாவும் புள்ள குட்டின்னு விருத்தி இல்லாதவளுக்கு பேரப்பாரு விருத்தாம்பாரு ரெண்டான்னு வார்த்தை பேசும். அக்கா போக்கா, யாராச்சும் பாத்திர போறாங்கன்னு அம்மா பயப்படும். இதோ இப்பயும் அம்மாவும் பாக்கியம்மாவும் படிக்கட்டு நின்றுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துட்டு தம்பின்னு சொல்றாங்க. ஊட்டுப்படி ஏறினேன். கீழ்த்தாவாரத்தை ஒட்டி ஆளுகிற மூங்கில் பிளாச்சி தட்டிக்கு பதிலா மூணடி இரும்பு அழி போட்டிருந்தது. நீல நட தாண்டி முன்கட்டு மூத்தவருக்கும் அவர் பொஞ்சாதி விருத்தம்பாவுக்குமான பகுதி. யாரும் அங்க நிக்க கூட மாட்டோம். ஆனாக்கா என் கண் சுத்து முத்தும் தேடிச்சு. அதோ இங்கதான் இப்பமும் டிவி பொட்டி இருக்கு. நாங்கெல்லாம் உள் வீட்டுல நின்று எட்டி பார்க்கணும். எப்பமாச்சு நைசா கிட்டக்க வந்து பார்ப்பேன். இங்க வானு கூப்பிடுவாரு மூத்தவரு. ஏன் பெத்த பாசம் பொங்குதான்னு மறைக்கும் விருத்தாம்பா சைன்னு முணுமுணுப்பாரு அவரு. அண்ணன் தம்பிங்களோட ஆளுகிற படம் மாட்டி இருந்தது. இப்பவும் மூத்தவர் இங்க வான்னு கூப்பிடுறாரு. படத்துல இருந்த அப்பா என்ன வந்துட்டியான்னு கேட்டாரு. இப்பவும் இங்க நிக்க பயந்தான். விரு விரு வேக நடையோட நகர்ந்து ரெண்டாங்கட்டுல இதோ இங்கதான் இளையவன் கைத்து கட்டிலோட கிழிஞ்ச நாரா படுத்திருக்கும். எந்நேரமும் அதுக்கு இழப்பு நோவுதான். நெஞ்சாங்கோடு விட்டத்தை தொட்டுட்டு கீழே இறங்கறதுக்குள்ள பாக்குறவங்களுக்கு பதறிடும். இப்பவும் கண்ணு முன்னாடி இளையவன் இழிப்ப பார்க்க முடியாம பதட்டத்தோடு மூணாங்கட்டுக்கு போனா அப்பாட நெஞ்சு நிம்மதியில ஏறி இறங்கியது. என்ன இதோ இதுதான் நானும் அம்மாவும் படுக்கிற இடம். ராவண பாக்கியம்மா அழுகுற குரலும் விருத்தாம்பாவோட மிரட்டுற சத்தமும் கேட்கும். அப்புறம் எழுந்து ரெண்டு பேரும் சமயக்கட்டை தாண்டி 10,000 ரூமுக்கு போறதும் கொஞ்ச நேரத்துல இருட்டுக்குள்ள வெள்ளை வேட்டியில மூத்தவர் போறதும் தெரியும். ராத்திரியான எலி ஊட்டுற மாதிரி போவதும் வர்றதும்னு இந்த பெரியவங்களுக்கு தூக்கம் வராதோ? யாரோ பிடிச்சு இழுத்துடுற மாதிரி பயந்து என்னால மூச்சு கூட முழுசா விட முடியாம இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் அம்மா படுத்திருக்கோம். எங்கிட்ட இருந்து யாரும் அம்மாவை பிரிச்சிருவாங்களோன்னு நானும் அம்மாவை இருக்கிக்குவேன். இன்னைக்கும் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கோம். அம்மா வாசம் மூச்சு காத்துல இருக்குது. இதோ இப்பவும் தான் கொஞ்ச நேரம் நின்று நெஞ்ச நிரப்பி மூச்சை இழுத்து விட்டேன். அம்மா வாசம் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு 5-6 வயசு இருக்கும். அது வரைக்கும் எங்கோ தூரத்தில் எப்பவும் குளிரடிக்கும் மலையூர்ல இருந்தோம். 3 நாள் ரயில்ல வரணும். ஜாலியா இருக்கும். மனசுல பழிஞ்சு போன ஊடு தன்னால சமயக்கட்டுக்கு நடந்தேன். இங்கனதான் லீவுக்கு வந்திருந்த போது ஒரு நாள் ராத்திரி நானே எங்க அப்பா பட்டாளத்தானும் மூத்தவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் வாஹா பாடல்ல குடும்பத்தை கூட வச்சுக்க முடிஞ்சுது. இப்போ 10ஆம் கோட்டுக்கு மாத்தலா இருக்குன்னு அப்பா சொல்ல, அவங்கள பஞ்சாதி வீட்டில் விட்டுட்டு போயேன்னு மூத்தவர் சொல்ல,
அம்மா சந்தோஷத்துல பூரிச்சு போச்சு. அதை பார்த்துட்டு அப்படியா சொல்றேன்னு அம்மாட்ட கேட்ட அப்பா, அம்மா பதில் சொல்றதுக்குள்ள உன்ன வேணா உன் வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன், என் பிள்ளை எங்க வீட்டில் இருக்கட்டும்னு சொல்ல, நான் சாப்பிட்டு இருந்த கைய உதறிட்டு எழுந்து ஓடி போய் அம்மாவை இடுப்போட கட்டிக்கிட்டு, அம்மா என்ன விட்டுட்டு போயிடாதன்னு கதறினேன். ராத்திரி கூட கண்ணத்தில் வழிஞ்சோடும் கண்ணீரோட என்னை விட்டுட்டு போயிடாதேன்னு புலம்பிட்டு இருந்தேன். வெள்ளி அழிப்ப ஊதிக்கிட்டு இருந்தது அம்மா. படிக்கட்டுல உட்காந்து இந்த பாக்கியம்மா, ச ஊடா இது, பாம்பும் பருந்தும் இருக்கிற ஊடு இது, இங்க உன் மவனை விட்டுட்டு போயிடாத. நீ எங்க அம்மாட்ட அழுதிச்சு. இல்லக்கா என்ன வேணாலும் நான் என் மவனுக்காக இங்கதான் இருப்பேன்னு அம்மா கராரா சொன்னது இன்னும் என் காதல கேக்குது. ஆனா என்னை விட்டுட்டு எரிஞ்சுதானே போச்சுன்னு கோபமும் இருக்கு. இதோ இந்த 10,000 ரூம்ல பாக்கியம்மா அழுதுகிட்டே படுத்திருக்க, இனி ஒருக்கா இது போல ஆச்சுன்னா கஷ்டம், பாத்துக்கங்கன்னு மறுத்து வச்சு சொல்லிட்டு இருந்தது. 10 நாள் தள்ளி போச்சுன்னா பப்பாளிக்காய் பொரியலோ அன்னாசி பழமோ சாப்பிட்டுருக்கலாம். சொன்னா தானே, சொல்லி இருந்தா அந்த சின்னதை விட்டு செஞ்சு தர சொல்லி இருப்பேனே. தானா இழுத்து விட்டுக்கிட்டா நாம என்ன பண்றது? நீ விருத்தாம்பா சொல்ல, என் புருஷான்னு தான் சொல்லிட்டு போறேன், இந்த தடவை விட்டுடுங்கன்னு கெஞ்சிட்டு இருந்தது பாக்கியம்மா. ஆமோதிக்கிற மாதிரி இளையவா நீ ஈமி காட்டியது எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன் என்று ஆக்ரோஷமா உரிமையது விருத்தாம்பா. செப்பு குடத்து மேல சின்ன செம்பு வச்சா மாதிரி பெருத்த உடம்பும் சிறுத்த தலையும் இல்லாத கழுத்துல அம்புட்டு நகையும் சீறி துவிக்க, உன்னை பெத்து வச்சுட்டு என் தலைமையில ஏறி உட்காரவான்னு அதட்டியது. மருத்துவச்சு எழுந்து பின்னால போய் கிணத்த ஒட்டி மண்டி கிடந்த எருக்கஞ்செடியிலேருந்து பச்சையா கெட்டியா கொஞ்சம் நீளமா வெள்ள விளையன்னு பிசு பிசுப்பான பாலோடு 2 குச்சியை ஒழிச்சிட்டு வந்து 10,000 ரூமுக்குள்ள போக பாக்கியத்தை அழுகுற ஆளை உழுப்பியது. எக்கோ எழுந்து ஒரு வார சுடுகஞ்சி குடிச்சிட்டு படு, என் அம்மா கெஞ்சிட்டு இருந்தது. தண்ணி வேணும்னு ஜாட காட்டிச்சு பாக்கியம்மா. ஓடி போய் சொம்புல தண்ணி மோந்துட்டு வந்து கொடுத்தேன். என்னன்னு இப்பவும் புரியலனாலும் பாவம் பாக்கியம்மான்னு நினைச்சு அழுகியா வருது. ஒவ்வொரு வாட்டியும் பச்சை பாலோட குச்சியை சொருகிட்டு போயிடுது. உள்ளே இருக்கிற எல்லாம் புடுங்கிட்டு வந்துடு. சின்னதா கையையும் காலையும் பார்த்துட்டு கண்ணு மூட முடியல. ஒண்ணுக்கு போனா கூட எரிச்சல் ஆளை கொல்லுது. அங்க முச்சூடும் நனமாயிடுது. தீட்டா போகுது. வயிற்று வலி தாங்க முடியல. நான் செத்துடலாமான்னு இருக்கு. ஆசை ஆசையா என்னை கட்டிக்கிட்ட இந்த பாவப்பட்ட மனுஷனுக்காக பாக்குறேன்னு சொல்லி அழுததை பார்த்துக்கிட்டு இருந்த இளையவனுக்கு இழப்பெடுத்து வழக்கம் போல விட்டத்தை தொட்டா நெஞ்சாங்கோடு கீழே இறங்கும் போது உள்ளே இருந்த ஆவிய வெளியே தள்ளிடுச்சு. சாவுக்கு வந்திருந்த பாக்கியம்மா வீட்டு சொந்தக்காரவங்க காரியம் முடிஞ்சதும் கசப்பு தலை அன்னைக்கு மூக்கு முட்டை செம்மறியாட்டு கறி குழம்பு ஒரு பிடி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. மூத்தவர்கிட்ட அவங்க வீட்டு பொண்ணு பாக்கியத்தை கூட்டிட்டு போறோம்னு அவங்க சின்ன அண்ணன் சொல்ல, ஆஹா அதுக்கென்ன கூட்டிட்டு போங்க, இங்கேயே கட்டி போட்டு வைக்க, அது வயிற்றுல வச்ச ஒரு புழு பூச்சியா இருக்கு, சின்ன வயசு, வேற மாப்பிள்ள பார்த்து கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு தலைய குனிஞ்சுக்கிட்டாரு. ஆ என்ன மச்சான் இப்படி சொல்லிப்புட்டிய, நம்மதுல அறுத்து கட்டுற பழக்கம் இல்ல, ஊருக்கு வந்தா அந்த நினப்பு வந்துடுமோ? வேண்டாம், இங்கதான் இருக்கட்டும்னு எழுந்து போயிட்டாங்க. நாசமா போறவன்னு பெரியம்மா அழுதிச்சு. என்ன அழுது என்ன பிரயோசனம்? இதோ மறுபடியும் மறுத்து வச்சு வந்தா அதே எருக்கங்குச்சிதான். பின்னாடி தோட்டம் பூரா பப்பாளி கண்ணும் எருக்குஞ்செடி மாத்தா மண்டி கிடக்கு. இந்த தடவை ரொம்ப ஆபத்தா போச்சான். அன்னைக்கு வந்த சின்ன ஆஸ்பத்திரி நர்சம்மா விசனில் சல்லா துணியை முக்கி உள்ளே வைனு அம்மாட்ட கொடுத்துச்சு. ரத்தம் முழுசும் சீல் பிடிச்சிச்சு. நாளை காலையில வரேன், வண்டி கட்டிட்டு பெரியாஸ்பத்திரிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போச்சு. ராத்திரி விருத்தாம்பாவும் மூத்தவரும் 10,000 ரூம்புக்குள்ள போனாங்க. பாக்கியம்மா மனதில் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் சத்தமே இல்லை. ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. என்ன கருமம்னு மூத்தவர் அழுத்துக்கிட்டாரு. அதுக்கு பார்த்தா ஆச்சா, நாளைக்கு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்கணும்னு விருத்தாம்பா குரல் எழும்பாமல் சீறினா
அம்மா என்ன இருக்க கட்டிக்கிடுச்சு. கையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. பாக்கியம் சாவுக்கு வந்த அப்பாட்ட அக்காவுக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு எல்லாத்தையும் ராத்திரி சொல்லி அழுதுச்சு அம்மா. சே தள்ளிப்படு, உன்னை பத்தி கேள்விப்படுறது ஒன்றும் சரியில்லைன்னு கோபப்பட்டாரு அப்பா. நானா, நான் என்ன பண்ணினேன் என்று சீறியது அம்மா. நீ அந்த மணிய போய் பார்க்கறது எதுக்குன்னு தெரியாதான்னு கேட்டார் அவரு. மணி நம்ம கூட படித்தவன், நம்ம மவனை அடுத்த வருஷம் டவுன் கான்வென்ட்ல 6வது சேர்க்கணும், அது விஷயமா ஒரே ஒரு நாள் தான் போய் பார்த்தேன்னு சொன்னது அம்மா. ஏன் அண்ணன் பார்த்துக்க மாட்டாரான்னு கேட்டாரு. நான் இங்கே நடந்ததை சொன்னா நீங்க ஒன்று சொல்றீங்கன்னு கெஞ்ச என் அண்ணனை ஏதாவது சொன்ன அவ்வளவுதானு அந்த ராத்திரியே அம்மாவை தர தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டுட்டாரு. மழையை அடிச்சு ஊத்துது, நான் அழுகுறேன், விடு அம்மாட்ட போறேன்னு ஜிம்பினேன். என் கூப்பாடு கேட்டு மூத்தவரும் மிருத்தம்பாவும் வெளியே வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, உங்களை தப்பா பேசுற நாய்க்கு வீட்டுல இடமில்லைன்னாரு அப்பா. சின்ன பிள்ளையதையாவது பார்த்து பயந்துருக்கோம்னு நல்லவளா சொல்லிட்டு அம்மாவை உள்ள கூட்டிட்டு வந்துச்சு விருத்தாம்பா. உங்களை பேசின நாக்குக்கு சோறு கிடையாது, பட்டினி போட்டு 10,000 ரூபாய்க்குள்ள போட்டுட்டாரு அப்பா. என்னையும் அம்மா கிட்ட விடல, ஒரு வழியா அம்மா இனி யாரையும் தப்பா பேச மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்தது. ஆனா அடுத்த தடவை அப்பா லீவுக்கு வீட்டுக்கு வரல, எங்கேயோ சண்டையில உடம்பு கூட கிடக்கலன்னு சொல்லிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வாந்தி தலை சுத்தல்னு படுத்தே கிடந்தது. மருத்துவ வச்சு எருக்கங்குச்சியை ஒடிச்சிட்டு வந்தா முடியாதுன்னு அம்மா ஆர்ப்பாட்டம் செஞ்சது. இருந்துட்டு போகட்டும், இந்த ஒன்று நல்லபடியாக முழுசாக பெற்று ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், அப்புறம் எருக்கங்குச்சிக்கு வேலை இருக்காது. ஊர் உலகத்தில் தம்பி பண்டாட்டி தம்பண்டாட்டின்னு இருக்கே, நானும் அப்படியே இருந்துட்டு போகிறேன் சொல்லி கெஞ்சியது. ஏண்டி என்னால் முடியல, இந்த ஆளை வெளியே விட்டால் இருக்கிற சொத்துக்கு 10-15 பேர் வந்து நிற்பாங்கன்னு தானே உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு போகட்டும்னு இந்த ஏற்பாடு ஆயிருக்கு, அதுக்குன்னு கண்ணாலம் கட்டிக்கிற அளவுக்கு யோசிப்பியா? தொலைச்சிடுவேன் தொலைச்சின்னு விருத்தாம்பா எகிரியது. இப்போ மட்டும் வாரிசு இல்லாமலா இருக்கு, நீ என்ன பார்த்தது அம்மா? அந்த குழப்பில் தானே எதிர்த்து பேசுறேன்னு உரிமிட்டு இந்த மாதிரி என் தலைமையில உட்காந்துப்பான்னு தானே பாக்கியத்தை அடக்கி வச்சிருந்தேன், நீ ஆரம்பத்திலேயே வெளியூருக்கு தப்பி போயிட்டேன்னுது விருத்தாம்பா. அதனால தானே எம்புள்ள தப்பிச்சதுன்னு எண்ணெய் இடுப்போடு இறுக்கிக்கிட்டு முட்டா பையன் எம்புருஷன்ட்ட சொன்னா நம்பி இருப்பானான்னு கேலி பேசியது அம்மா. விடிஞ்சா தீபாவளி காலங்காலையில் என்ன குளிக்க வைப்பியாம்மா, புது உடுப்பு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு படுத்தேன். இருட்டு பெரியத்துக்கு முன்னமே எண்ணெய் எழுப்பி தலையில் எண்ணெய் வச்சு பல்லு தேய்க்க கையில் புஷ்ஷை கொடுத்து படிக்கட்டில் உட்கார வச்சு வெந்நி அடுப்பை பற்ற வைக்க போச்சு அம்மா. தீக்குச்சியை உரசி அடுப்பில் இருந்த விறகு மேலே போட்டது தான் தெரியும், பட்டாளு நெருப்பு அப்படியே அம்மா மேலே பாஞ்சுது. அம்மா மண்ணில் விழுந்து உருளுது. தீவானு முட்டு வர திருவண்ணாமலை தீபமாக எரியுது. அதுக்குள்ளே அம்மா அம்மான்னு கதறிட்டு கிட்ட போனேன். கிட்ட வராத, இங்கே நிற்காம எங்கேயாவது ஓடு ஓடு ஓடுன்னு கூப்பிட்டே அம்மா எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு மேலே நான் ஏன் அங்கே நிற்க போனேன், ஒரே ஓட்டம் ஓடினேன். குளத்தை தாண்டி கோயிலை தாண்டி பள்ளிக்கூடத்தை தாண்டி சின்ன ஆஸ்பத்திரியை தாண்டி காட்டாத்தை தாண்டி ஓடினேன். இருள் பிரியாத அந்த விடிய காலையில் ஏர் கலப்பையும் மாட்டையும் பிடிச்சிட்டு வயலுக்கு போயிட்டு இருந்த மருதையும் மேலே போய் விழுந்தேன். திடுக்கிட்டு போய் என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போச்சு மருதையும். அதை இழுப்பை கட்டி பிடிச்சிட்டு விடமாட்டாமல் அழவே என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதோ இன்னைய தேதி வர அங்கே நான் இருக்கேன். அன்னைக்கு ஓடினவன் தான் இதோ இன்னைக்கு தான் இந்த கோட்டை வீட்டுக்குள்ள வரேன். 20 வருஷம் இருக்குமா? இருக்கும். நடுவில் மூத்தவர் ஜெயிலுக்கு போனாரு, அம்மாவை கொண்டதில் ருசு எதுவும் இல்லைன்னு வெளியே வந்துட்டாரு. மனுஷனை ஏமாத்தலாம், கடவுளை ஒரு நாளும் ஏமாத்த முடியாதது மருதையும் அவர் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. யார் ஏமாத்தினா என்ன ஏமாத்தினான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அது மட்டுமா, எதுவுமே புரியறதில்ல. கோட்டை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு நான் வரமாட்டேன்னு அழவும் விட்டுட்டு போன மூத்தவர் கொஞ்ச நாளே இறந்து போனாருன்னு
மருதையும் சொன்னது. இறந்து போறதுன்னா என்னன்னு எனக்கு புரியலையே. இப்போ விருத்தாம்பா இறந்து போக போகுதாமே. இம்மாம்பெரிய வீட்டுல அது எங்கே இருக்குன்னு தெரியல. சமயக்கட்டை தாண்டி 10,000 பக்கம் வந்தேன், முனகல் சத்தம் கேட்டது. பாக்கியம்மாவா? அதுதானே இந்த ரூமுக்குள்ள முனகிட்டு கிடக்கும். எதிர்பார்ப்புல உள்ள எட்டி பார்த்தேன், கைத்து கட்டிலோட கிழிச்சு போட்ட நாரா கிடக்குறது. யாரு? விருத்தாம்பாவா? பெரிய செப்பு குடத்துல மேல சின்ன சொம்பு வச்ச மாதிரி அம்மாம்பெரிய உடம்பு கந்தையா கிடக்கே. அதை விட கந்தையா கந்த மூட்டையா இருக்கேன் நானு. குளிச்சாத்தானே சொல்ற வேலையை செய்வேன், கொடுக்கற சோத்தை திம்பேன். ஆனா குளிக்க மட்டும் மாட்டேன். நாத்தம் தாங்காம புது உடுப்பு கொடுத்தா குளிக்காம அதை போட்டுக்கிடுவேன். பழச கலட்டி பெட்ரோல் ஊற்றினா கூட எரியாதுன்னு மருதயம் மருமவ சொல்லும். குளிக்க மாட்டேன்னு அப்படி என்ன ஒரு அடம்னு கேட்கும். குளிக்க வெண்ணி போட்டு தானே அம்மாட்ட கேட்க போய் அது வெண்ணி எழுப்ப பத்த வைக்க போய் நெருப்பு வெடிச்சு அதை பிடிச்சி எரிஞ்சு போச்சு. நான் இனி குளிக்க தண்ணி கேட்க மாட்டேனே. அம்மாவும் வெண்ணி போட போய் எரிஞ்சு போகாதே, என் கூடவே இருக்குமில்ல. இவங்களுக்கு அது புரியாது. உங்க அம்மா செத்து போச்சுன்னு சொல்றாங்க. செத்து போறதுன்னா என்ன? எங்க அம்மா எரிஞ்சுதானே போச்சு. லே வந்துட்டியா? நீ ஈனஸ்வரத்துல கேக்குது விருத்தாம்பா. இம்மா சொத்த காப்பாத்திக்கணும்னு வேண்டாத வேலை செஞ்சேன், கடவுளுக்கே அடுக்கல. என் மனுஷங்கன்னு நம்பினவங்க என்னை இங்க கொண்டாந்து தள்ளிட்டானுங்க. கூடாது, அவனுங்க கையில இந்த ஊடு போக கூடாது. இந்தா உன் சொத்து, நீ காப்பாத்திக்கோ. என்று இடுப்புல இருந்து சாவியை பிடுங்கி என் கையில் திணிச்சது. சாவியை கையில் வாங்கினேன். அப்பாடான்னு என்னவோ பாரத்தை இறக்கி வச்சாப்புல ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுது. நான் செத்ததும் ஒரு கொல்லிய மட்டும் வச்சிரு சொல்லிட்டு நிம்மதியா கட்டில படுத்தது விருத்தாம்பா. ஒரு நிமிஷம் நின்று அதையும் சாவியையும் பார்த்துட்டு அதன் தலைமாட்டில் சாவி கொத்த வச்சுட்டு வாசலை நோக்கி நடந்தேன். இதோ சுடுகாட்டில் நான் வச்ச கொல்லியில விருத்தாம்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா மாதிரி திருவண்ணாமலை தீபமா வானத்தை தொடர மாதிரி இல்லாட்டாலும் எங்க அம்மா மாதிரி எரிஞ்சது தானே. இத்தனை வருஷம் என் மனசுல கிடந்த என்னென்னவோ நினப்பு விலக ஆரம்பிச்சது. இதுதான் செத்து போறதா? அப்போ எங்க அம்மா செத்து போச்சா? ஓன்னு அழணும் போல இருக்கு. குளிச்சுட்டு உன் படம் வீட்டுக்குள்ள போன்னு மருதயம் மருமவ சொல்லிச்சு. இதோ காஞ்சனாங்குளத்து படித்தறையில நின்றுட்டு இருக்கேன். ஆஹான்னு அலங்காரமா சிரிக்கிற மாதிரி ஏதோ பறவைங்க சிரிக்குதுங்க. வேப்ப மரத்துக்கு இடையில சத்தம் கேக்குது. ஆள காங்கல கூடவே எசப்பாட்டா கீக்கின்னு வேற ஏதோ பறவைங்க கத்துது. நானும் அம்மாவும் இப்படித்தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்போம். இதோ இப்பயும் அம்மாவும் பாக்கியம்மாவும் குளத்துக்குள்ள நின்றுகிட்டு இருக்காங்க. எனக்கு அவன் நெருப்பு வச்ச மாதிரி நீ அவளுக்கு நெருப்பு வச்சிட்டியா? நீ அம்மா கேட்டது. அந்த வீட்டுக்குள்ள போகாத, அது பாம்பும் பருந்தும் வாழற ஊடுன்னு சொன்னது பாக்கியம்மா. வந்துடு, இங்க வந்துடுன்னு கூப்பிட்டாங்க ரெண்டு பேரும். நானும் அவங்கள நோக்கி தண்ணிக்குள்ள இறங்கினேன். தண்ணி சில்லுன்னு இருக்கு. அவங்க குளத்துக்குள்ள போக போக நானும் அவங்களோட குளத்துக்குள்ள மூழ்கிட்டேன். பதின்பருவ பெண்ணின் பிடரி மசிற போல பொச பொசன்னு விரவி இருந்த இருட்டு ரா பூரா நிழல விழுங்கி இருக்க அப்போதான் தெளிய தொடங்கி இருக்கும் நினப்பு தப்பினமும் மனச போல சூரிய வெளிச்சம் பரவ தொடங்கிய விடிய கால நேரம். நான் குளத்துல மூழ்கிறத பார்த்துட்டு இருந்த அந்த கோட்டோ ஊடு இனி நான் எதுக்காக யாருக்காகனு கேட்டது. எல்லா வீட்லயும் இதை போல கதை இருக்குமா? அது பாவ கதையா அல்லது புண்ணிய கதையான்னு யாருக்கு தெரியும்? சில ஆளுங்களையும் பல காலங்களையும் விழுங்கிட்டு வானத்தை தொட்டு விடும் உசரத்துக்கு ஓங்கி உயர்ந்து நின்றுட்டு இருந்தது அந்த கோட்டை ஊடு. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் ஜி ஷியாமலா கோபு. ஒரு சிறு முன்னுரை. 40 ஆண்டு சமூக செவிலியராக பணியாற்றிய உயர் அனுபவம் சிறந்த சமூக செவிலியருக்கான நேஷனல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு,
2016 ஐ மேதகு ஜனாதிபதியின் கையால் பெற்று தந்தது. இவருக்கு மனங்களை படிப்பது பிடிக்கும், மனிதர்களை நேசிப்பது மிகவும் பிடிக்கும். படிப்பது இவருக்கு எல்லாம், எழுதுவது இவரின் இயல்பு. இவரது மோகமே மௌனமாய் அழகே அருகில் வர வேண்டும். உயிரில் ததும்பும் உறவுகள், அந்த வானம் எந்தன் வசம், காற்றோடு காற்றாக கைவளைவில் என் கனவு, வைகரியின் தாமரை, இனி எல்லாம் நீயாக என்ற புத்தகங்கள் வெளிவந்துள்ளன.